பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் 1977 ஆண்டு ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட PKC முத்துசாமி வெற்றி பெற்றார். 80 ஆண்டு அதிமுக சார்பில் நின்ற எஸ் அரங்கநாதன் வெற்றி அடைந்தார். 84 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் சின்னச்சாமி வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2வது முறையாக 89 ஆண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் சின்னசாமியே வெற்றி பெற்றார். 91 ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பி பொன்னுசாமி வெற்றி பெற்றார். 96 ஆண்டு திமுக சார்பில் கே மனோகரன் வெற்றி அடைந்தார். 2001 ஆண்டு பாமக சார்பில் போட்டியிட்ட கே பாரிமோகன் வெற்றி அடைந்தார். 2006 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட எல் வேலுச்சாமி வெற்றி அடைந்தார். 2011 ஆண்டு தேமுதிக சார்பில் போட்டியிட்ட ஆ பாஸ்கர் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு திமுக சார்பில் பே சுப்பிரமணி வெற்றி அடைந்தார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் திமுக 6 முறையும் அதிமுக தேமுதிக தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. பாமக 2001 ஆண்டு மற்றும் 2006 ஆண்டு ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி இருக்கிறது. 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக வேட்பாளர் பாஸ்கர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக வேட்பாளர் சாந்தமூர்த்தியை 4043 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார், மக்களினுடைய மனநிலை என்ன, வாருங்கள் பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல்னு ஒரு 5 மாசத்துல வருது. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக வந்தால் நல்லா இருக்கும், எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும், ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் சார், எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எந்த அரசியல்வாதியும் அவங்களுடைய சுயநலத்தை தான் பார்க்குறோம், மக்களுக்கு செய்கிற எந்த சுயநலவாதியும் கிடையாது. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். தற்போது முதலமைச்சரே வந்தால் நல்லா இருக்கும். திமுக இது ஒரு கோட்டையாக இருக்கு. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். திமுக வந்தால் நல்லா இருக்கும். ஆளுங்கட்சியே வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா எடப்பாடி நல்லா சிறப்பாக செய்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தானா? அம்மா அரசு வந்தால் நல்லா இருக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குங்க. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. தளபதி முதலமைச்சராக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் சார் வந்தால் தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பிஜேபி ராமதாஸ் ஐயா வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் நல்லா இருக்கும். புதிய தலைமை வந்தாக்கள் நல்லா இருக்கும் சார். யார் வந்து மக்களோட குறைகளை வந்து பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும். கலைஞர் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. இப்போ இருக்கிறவங்க தான் நல்லா இருக்குங்க. திமுக தலைமையில் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்தால் மிக சிறப்பு. ஆட்சி மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார். அன்புமணி வந்தால் நல்லா இருக்கும். திமுக ஏடிஎம்கே திமுக நல்லா ஆட்சி செய்யறவங்க வந்தால் நல்லா இருக்கும். இப்போ எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணால் சரி. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணுறோம். தளபதி ஐயா வருவார் தான் நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையில் இருக்கோம். முக ஸ்டாலின் வரட்டும். முக ஸ்டாலின் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம் சார்? கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும்போது அவர் மிஸ்ஸாக சிறையில் இருந்தார். சிறையில் இருக்கும்போதே குழந்தையை கூட்டிகிட்டு போய் காமிச்சு அப்போ இருந்தே புது வாழ்க்கை ஈடுபட்டவர். பல சிறைகளை மிஸ்ஸாக கைதியில் ரொம்ப அடிபட்டார். கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையை பார்த்தா எந்த அரசியல் கட்சியும் உழைச்சியெல்லாம் வரல. நானும் மக்களுக்காக உதவி செய்யணும் தான் வாக்களிப்பேன். ஆளுங்கட்சி இருக்கிற அதிமுக எதுக்குமே புரோஜனம் இல்லை. எந்த செயல்பாடும் கிடையாது. கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த தருமபுரி மாவட்டத்தில் நடக்குது. யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு செயல்பாடும் செய்யாத இந்த அதிமுக ஆட்சி ஒழித்து காட்ட வேண்டும். 10 வருஷமாக ஆளுங்கட்சிக்காரை பார்த்துட்டாங்கன்னா ஒன்றும் செய்யலைன்னா எல்லாம் ஊழல், அவங்களுடைய சொத்து சேமிப்பு அதை மட்டும் தான் பார்த்தோம். மக்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்படின்னும் போது திமுக வந்தால் நல்லா இருக்கும். தளபதி நல்லா செய்வார்ன்ற ஒரு
நம்பிக்கைதானா? அவங்க வந்தாங்கன்னா சமூக நீதி பார்ப்பாங்க, இன்னொன்று வந்து மக்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்கிறாங்க சார் அவங்க, அதனால் அவங்க வரணும். இவங்க ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அதிமுக ஆட்சி, திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் மக்களோட அடிப்படை பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நீட்டாக இருந்தாலும், விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும், நெசவாளர் பிரச்சனையாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் முன்னிருந்து குரல் கொடுக்குறாரு. போராட்டம் நடத்துறதுலேருந்து எல்லாம் நல்லா குரல் கொடுக்குற அப்படி தான், அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற அதிமுக அரசாங்கம் வந்து எல்லாத்துலேயும் அடிமைப்பட்டு கிடக்குது பிஜேபியோட. அந்த வகையில் வந்து பெரியாருடைய கொள்கைகளையும் கலைஞருடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே வந்து அடுத்து நம்ம தமிழ் தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லணும்னா, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது திமுகவிலையும் தளபதியால் தான் வந்து முடியும். இப்போ 10 வருஷமாக வேற ஒருத்தங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கி அதிமுக ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே மாதிரியான ஒரு அரசியல் சூழல், மக்கள் நிகழ்வு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சு ஒரு மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பயங்கர ஃபுல்லாக ஊழல் 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 அப்படி தான் இருக்குது. ஸ்டாலின் சார் வரணும் தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்படி வந்தால் நல்லாயிருக்கும், எது எடுத்தாலும் நல்லது இப்போ செய்கிறா அப்படி பரவாயில்ல. அதை வச்சு அம்மாவை செய்கிற மாதிரி நல்லா செய்கிறாரு, மக்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஐயோ 10 வருஷம் இவங்களே இருந்துட்டாங்கள்ல, இப்போ மாறி வந்தால் நல்லதில்ல. ஆட்சி வந்து முழுமையான ஆட்சி இல்லை, இந்த ஆட்சினா முழுமையாக இருக்கும். அம்மா இருக்கிறவரையும் நல்லா இருந்துச்சு, அம்மாவே இல்லாத போது அந்த ஆட்சி வந்து பல பேர் பங்கு போடுறாங்க. தற்போது முதலமைச்சரே வந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் மத்தியில் வந்து இப்போ கொரோனாவில் மர அந்த நீர் மேலாண்மையில் இப்போ சிறந்து செயல்படுறாரு. எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த அளவுக்கு செயல்படலை. தமிழ்நாடு வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து முதலமைச்சரை விட இவர் செயல்பாட்டில் வந்து திறமையாக செயல்படுறாரு. நீட்டாக போயிட்டுருக்குது ஆட்சி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது. அவ்வளோதான், நம்ம இந்துக்களுக்கு மெயினாக நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. எடப்பாடியார் வந்து நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த கல்விக் கொள்கை, அது இந்த நீர்வள பிரச்சனை, இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாமே. அதனால் அவரே வந்தால் நல்லாயிருக்கும். நல்லதாக கெட்டது கொஞ்சம் செய்கிறாரு. இப்போ எங்கள் எம்எல்ஏ வந்து கொஞ்சாமி, அவர் நல்லதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் செய்கிறாரு. யாழப்பாளையங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்க்குறாரு. போனாலும் மரியாதையாக உட்கார் ஐயா நின்று பேசுகிறாரு, நல்லது கெடுது. அதனால் எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி அரசு வந்து மோடியினுடைய கைக்கூலியாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கான விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க, பல்வேறு வகையான இதில் வந்து மக்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டாலின் தலைமையில் வந்து ஆட்சி அமைஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தால் எல்லாமே நல்லபடி நடக்கும், சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு ஸ்டாலின் வந்தால் தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏழை எளி மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அவர் ஒரு விவசாயி, விவசாயின்றதுனால வந்து விவசாயி மக்களுக்காக வந்து எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. ஒரு 5 ஆண்டுகள் நினைச்சாலும் நல்லாயிருக்கும். அம்மா அரசு வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாங்க, நிறையா சலுகைகள் நிறைய வருது, பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வருது. அதனால் அந்த அரசு இருந்தால் நல்லாயிருக்கும். 108 சமூகத்தில் எல்லாத்துலேயும் வந்து போராடினார். இடஒதுக்கீடுக்காகவும் வன்னியர் கம்யூனிட்டி யாருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு, வெளிப்படுத்தினார் ஐயா. இன்றைக்கி வந்து இன்றைக்கி 20% வந்து இடஒதுக்கீட்டை வந்து இன்றைக்கி முன்னெடுத்து நாங்கள் வந்து செய்கிறோம். ஆனால் அன்புமணி வந்தால் நல்லாயிருக்கும், எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாப்போ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறது அவர் வண்டி தான். நரேந்திர மோடியினுடைய திட்டங்கள் எல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கு. அதனால் அது வரலாம், அது ஒரு முறை வரணும். மொத்தம் தமிழ்நாட்டில் அது வரலாம், இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி வரணும் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இப்போ கர்நாடகா மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும், அவர் அந்த ஆட்சியை கரெக்டாக பண்ணிட்டு வர்றாரு. இப்போ இந்த செமிஃபைனலில் இப்போ வந்த கொரோனா பிரச்சனையில் கூட அவர் என்ன ஸ்டெப் எடுத்தாரோ அது பரவாயில்ல. ஆட்சி மெயின்டைன் பண்ணணும். திருப்பி இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரணும்லாம் இல்லை. வந்தால் யாராக இருந்தாலும் சார் நல்லது பண்ணால் போதும். எங்களுடைய இடத்துல இது வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி தான் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். 10 வருஷம் இவங்களை ஆட்சி ஆண்டுங்கிறாங்க, மாற்றி வரணும். இவங்க வந்தால் எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடாது, அவங்கவுங்க தனித்து போட்டிடணும். கூட்டணியினால தான் நிறைய பிரச்சனை வருது. அதனால் இந்த ஜாதி அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாவே அவங்க அந்த கட்சி அந்த வின் பண்ணாவே நல்லா வரும். தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது வந்து தருமபுரி தொகுதி. இந்த தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தடங்கம் பே சுப்பிரமணியன். அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் மக்களிடையே ஒரு பரிச்சயமான ஒரு தலைவராக தான் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தருமபுரியில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக டாக்டர் செந்தில்குமார் இருப்பதனால் அந்த தொகுதிக்கு முழுவதும் அந்த கொரோனா காலத்தில் விடியலை நோக்கி பயணமாக இருக்கட்டும், அதே போல் மக்களுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், ஸ்டாலினின் விடியலை நோக்கி முழுவதுமாக கொண்டு போய் சேர்த்து அந்த மக்கள்
மக்களுடைய மனதில் தடங்கம் பே சுப்பிரமணியாக இருக்கட்டும், அதே போல் டாக்டர் செந்தில்குமார் எம்பியாக இருக்கட்டும், பலவாறு அந்த மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறாங்க. மக்களுடைய கருத்து கணிப்பை கேட்டதன் அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலும் அது வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொங்கல் பரிசாக கொடுத்துள்ள 2500 ரூபாய் பரிசு தொகையை மக்கள் வந்து பெரிதாக ஈர்க்கப்பட்டு அதிமுகவுக்கும் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய, அதாவது திமுகவுக்கு நெருக்கமான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் தருமபுரி தொகுதியில் இருப்பதாகவே தெரிகிறது. தருமபுரி ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாக தமிழகத்தில் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது கூட தருமபுரி தொகுதியில் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு மாதேஸ்வரன் நம்முடைய செய்தியாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு, அவருடைய பார்வை முன்வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம்னு கேட்டிங்கன்னா, அதே தருமபுரி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறார் திரு செந்தில்குமார் அவர்கள் திமுக சார்பாக. சிட்டிக்கு எம்எல்ஏவாக இருக்கிறாரு திமுக சார்பில் செங்குட்டுவன். ரெண்டு பேருமே அதிமுகவுக்கு எதிராக ஊழல் போன்ற விஷயங்களையும், அதிமுக சார்பாக செய்து வரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் இன்னும் மக்களை போய் சென்றடையலை அப்படிங்கிற விஷயங்களையும் ரொம்ப அதிதீவிரமாக மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக தங்களுடைய தேவையான உதவிகளை வழங்கிக்கிட்டு இருக்காரு தருமபுரி எம்பி செந்தில்குமார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு டாக்டர் அப்படின்னு மக்களே பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் அதிமுகவிற்கு எதிராக ரொம்ப தீவிரமான களப்பணியில் திமுக இருக்கிறதுனால இந்த பகுதியில் திமுக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக சார்பில் பாமகவோட இருக்கக்கூடிய ஒரு இழுபறி, இந்த கூட்டணியினுடைய இழுபறியெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, வாக்குக்காக மாறுவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை இருக்குது. ஸோ திமுக வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் தருமபுரி நிறைய இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.